Whatever we talked, you can go with that. Bold. Courageous. கான்பிடென்ட் வருமா சார்? கான்ஃபிடன்ட் வராது, அஃப்ரைடுக்கு வந்து வராது, அப்படி வராது. பயம் நம்பிக்கைன்னு வருமா சார்? கரேஜியஸ். ஒரு வார்த்தை கொடுத்தா இல்லைங்களா? அடாஷியஸ். சார் அடாஷியஸ் மீன்ஸ் சார்? அதில் குருட்டு தைரியம், குருட்டு தைரியம் இருக்கிறதுலே அது வந்து ஓகே ஓகே ரொம்ப மூட முடி, ரொம்ப குருட்டு தைரியம். இப்ப இந்த இது இந்த டெத் இருக்கு இல்லையா, நம்ம லைஃப் போடுறோம் இல்லையா டெத், இந்த டெத்தோட ஆப்போசிட் வேற ஏதாவது யோசிக்க முடியுமா? லைஃப்ங்கிறது ஒண்ணு, இன்னொன்னு டெத். பி பான் சார், பான் அது அதுலதான் வரும், அப்படிதான் வருது. பத் பர்த், டேட் ஆஃப் டெத், டேட் ஆஃப் பர்த். நான் இல் அப்படின்னு போடுறேன், இல். வெல் ஹெல்த் வருமா சார்? இல் வெல் போடலாமா? அப்புறம் வெல் வெல் இன்னொன்று ஹெல்த் வருமா சார்? ஹெல்த் வராது இல்லையா, பாருங்க ஹெல்த்தி தானே வரும், அந்த இடத்துல தான் கரெக்டாக பார்த்துக்கணும். ஹெல்த் ஹெல்த் ஆ ஹெல்த் நீங்கள் போட்டீங்கன்னாக்கா, ஹெல்த் நீங்க போட்டா இல்னஸ் நவுனா ஓகே கன்வெர்ட் பண்ணி, நவுனா எழுதிக்கிங்க, எழுதிக்கிங்க. இந்த இடம் தான் ரொம்ப முக்கியம். ஹெல்த்தின்னே உங்களுக்கு உடனே அட்ஜெக்டிவ் தான் நினைப்பு வரும், ஹெல்த்னா நவுன். இப்ப பாருங்க அங்க கொண்டு போலாமா, ஷாம் டெஸ்ட் ஃபார் யூ. ஹெல்த்தி இங்க எங்க வரும், 1 to 8 ஹெல்த்தி எங்க வரும், 7 சார். 7ல வரும். வெரி குட். இப்ப அதுக்கப்புறம் முக்கியமான கொஸ்டின், ஹெல்த் எங்க வரும் பாத்தமே, அங்க அங்க என்ன சொன்னேன் அதே வார்த்தை தான், இங்க அப்படியே மேப் பண்ண வேண்டியதுதான். 6 சார். சிக்ஸ் வரும். இப்ப சொல்லுங்க 1 to 5, நம்பர் 1. 5 வார்த்தை, 1 வார்த்தை இல்ல, கெஸ் பண்ணுங்க, ஈஸியா கொண்டு வரலாம். கேள்வியிலே பதில் இருக்கு, ஹெல்த்திலே பதில் இருக்கு, ஹெல்த்திலே பதில் இருக்கு. இவ்வளவு தூரம் குளூ கொடுத்துட்டேனே. ஹீல்ஸ், குணமாகிறது ஹீலிங் ஹீல்ஸ். அவ்வளவுதான், அவ்வளவுதான். நோட் பண்ணிக்கிங்க. இதுதாங்க இங்கிலீஷ், ஒரு வார்த்தை தெரியும்னு நினைப்பீங்க, உங்களுக்கு 10 வார்த்தை தெரியும், அதுதான் உண்மை. பாருங்க ஹெல்த்திலி, உண்மையிலே 10 வார்த்தை தெரியும். பாருங்க இங்க ஹெல்த் இருக்கு இல்லையா, இங்க ஹீலிங் போடுங்க, இங்க போடுங்க ஹீல்டு, எவ்வளவு இடத்துல யூஸ் ஆகுது பாருங்க ஹீலிங். வாவ், ஒரு சர்வசாதாரண 10 வார்த்தை. இந்த 10 வார்த்தையும் 10 வகையான வாக்கியங்கள்ல பயன்படுத்துவோம், அவ்வளவுதான். அந்த வா ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும், அந்த வேர்ட்ஸை வந்து வாக்கியத்தில் போட்டிங்கனாலே வேர்ட்ஸும் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடும், அப்படி மைண்டில் ஃபிக்ஸ் ஆகும். உங்களுக்கு வேர்ட்ஸ் இருக்குன்னு தெரியணும், அப்புறம் சென்டென்ஸ் ஃபுல்லாக போடணும். இது 10 வகையான. ஐ ஹீல், நான் குணப்படுத்துகிறேன். ஐ ஹீல்ட், பாருங்க நான் குணப்படுத்தினேன். ஐ ஹவ் ஹீல்டு, நான் குணப்படுத்தி இருக்கிறேன். ஐ ஆம் ஹீலிங், நான் குணப்படுத்தி கொண்டிருக்கிறேன். ஹீ ஹீல்ஸ், அவன் குணப்படுத்துகிறான். ஐ ஹாவ் ஹெல்த், என்னிடம் நலம் இருக்கிறது, என்னிடம் நலம் இருக்கிறது. ஐ ஹாவ் ஹெல்த், நலம், ரைட். ஹீலிங், ஹீலிங் இஸ் எ குட் ஆக்ட், குணப்படுத்துதல் ஒரு நல்ல நல்ல ஒரு விஷயம். ஹீலிங் இஸ் எ குட் ஆக்ட். ஹீ இஸ் ஹெல்த்தி, அவன் ஆரோக்கியமாக இருக்கிறான், அவன் குணமாக இருக்கிறான், குணமுடையவனாக. ஆரோக்கியம்னே போட்டுங்க, அவன் ஆரோக்கியமாக இருக்கிறான். ஹீல்டு பர்சன், குணமாக்கப்பட்ட மனிதன். ஹீலிங் பர்சன், குணமாகின்ற மனிதன்.
ஹெல்த்திலி, ஹி ஈட்ஸ் ஹெல்த்திலி, அவன் ஆரோக்கியமாக சாப்பிடுகிறான், ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுகிறான் தான் ஹி இஸ் ஹெல்த்தி. ஹி ஈட்ஸ் ஹெல்த்தி, அவன் ஆரோக்கியமாக சாப்பிடுகிறான், இல்லைனா ஆரோக்கியமான உணவை சாப்பிடுகிறான். எப்படி பாருங்க, அந்த ஈட்ஸோட பண்பு குறிக்குது வினை குறிச்சொல். இது ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு வாக்கியம், நீங்க அமைச்சு ஒரு தனி கிளாஸ் போட்டு அது தனியா பண்ணுவோம். அந்தந்த வார்த்தை எப்படி இருக்கு, ஹீலிங் இஸ் எ குட் ஆக்ட், ஐ ஆம் ஹீலிங், இது ரெண்டும் வேற. ஹீலிங் பர்சன், எப்படி அதை நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் பாருங்க, மூணு ஹீலிங் எப்படி மாறுது. ஐ ஹீல்ட், ஐ ஹவ் ஹீல்டு, அர்த்தம் வேற பார்த்து பாருங்க, குணப்படுத்தினேன், குணப்படுத்தி. ஸோ அதுதான் ரொம்ப 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 முக்கியம். அகெய்ன் யூ கோ பேக், இப்ப சொல்லுங்க. knowledgeable, இப்படி போடலாமா, knowledge போடுங்க. இங்க எல்லாம் வரும் அது இல்லிட்ரஸி, லிட்ரஸி அப்படி போடுங்க. பாருங்க ஆப்போசிட் கேக்குறேன், இல்லிட்ரேட் வருமா சார், நாலேஜ் வந்து அப்படி லிட்ரேட்டுக்கு தான் இல்லிட்ரேட், ஐஜி. இக்னோர், இக்னோர் இப்பதான் நம்ம பார்க்கணும், இக்னோரன்ஸ், இக்னோரன்ஸ். இப்ப சொல்லுங்க இக்னோர், இங்க என்ன மாறும். சோ இங்க நேரா போறோம், நாலேஜ் வந்து இங்க போட்டுருங்க ஆறுல, இங்க நம்பர் ஒன் என்ன வரும், அவ்வளவுதான் அவ்வளவுதான் நோ. சோ தெரியும், தெரிஞ்சது, தெரிதல், தெரியும், எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், நான் அறிகிறேன், நான் அறிந்தேன், நான் அறிந்திருக்கிறேன், நான் அறிந்து கொண்டிருக்கிறேன். நோயிங், இந்த நோவிங்னு சில பேர் படிச்ச ஆடியோல எனக்கு கட் பண்ணீங்க, இல்லை டபிள்யூ சைலண்ட்டுங்க, நோயிங், நோஸ், நாலேஜபிள். சார் இக்னோர்னா புறக்கணிக்கிறது, இக்னோரன்ஸ்னா என்ன மீனிங் வரும் சார், இக்னோரன்ஸ்னா அறியாமை, அறியாமை. ஓகே, அவங்க கேட்ட அருமையான ஒரு கேள்வி கேட்டாங்க, இப்படி இக்னோர்னு வந்தால் நோன்னு வருது, இங்கே புறக்கணிக்கிறது அப்படிங்கிறது, இக்னோர்னா தெரியாமல் இருக்கிறதும் ஒரு ஒரு மீனிங் இருக்குது, இக்னோர்னா புறக்கணிக்கிறது, புறந்தள்ளுதலும் ஒரு மீனிங் இருக்குது. இப்போ பாருங்கள், நாலேஜ் நோ அப்படிங்கிறது இக்னோருக்கு சொல்லலாம், இந்த மாதிரி இக்னோருங்கிறதுக்கு வந்து இன்னொரு வார்த்தை இக்னோர், புறந்த, இதுக்கு ஆப்போசிட் சொல்ல முடியுமா, இக்னோர். ஒன்றும் இல்லை, ஓ புறக்கணி அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்க, ஒன்றும் ஒரு சிம்பிள் வேர்டு தான் அது, ஒன்றும் நத்திங், அக்செப்ட் ஏற்றுக்கிறது, ஒத்துக்காமல் போகிறது, புறந்தள்ளுறது, அப்படி நீங்கள் லாஜிக்கலாகவே கனெக்ட் பண்ணலாம். ஹலோ, ஈஸி 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 ஈஸி, ப்ரொஜெக்ட். ஹலோ, ஃபார்பிட், நோட், ஃபார்பிடன் பிளேஸ், எவ்வளோ மூவிஸ் வந்துருக்கு, ஃபார்பிட்டை வச்சு. ஹலோ சார், டினே வருமா சார், நீங்கள் டினே போடலாம், ஹலோனா டினே போடலாம், ஆனால் அக்செப்டுக்கு தான் டினே வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே, அகெயின் இந்த இந்த மாதிரி ஆப்போசிட் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயம் இருக்குது இதில். இப்போ பாருங்க, விக்ட்ரி, டிஃபீட், டிஃபீட், இன்னொன்று கூட சொல்லாமா, லாஸ்,
லாஸ் அருமையா சொல்லுங்க லாஸ்ன்னு. ஸோ இந்த லாஸ் லூஸா மாத்தினு வச்சுங்க, இங்க என்ன மாறும்? வின் வின். இப்போ ஒரு ஆள் வந்து நீங்க வந்து அடோர் பண்றீங்க, பெருமைப்படுத்துறீங்க, காம்ப்ளிமெண்ட் பண்றீங்க, காம்ப்ளிமெண்ட் பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ் ஃப்ரம் காம்ப்ளிமெண்ட் பண்றீங்க, காம்ப்ளிமெண்ட் பொறுத்தவரை இது இது வந்து காம்ப்ளிமெண்ட், இது வேற, புரியுதுங்களா? இந்த இ போட்டீங்கன்னா பாராட்டுறேன் சார். இப்ப பாருங்க காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா இன்சல்ட் ஒண்ணு சார். இதோட மீனிங் வேற, இதோட மீனிங் வந்து கம்ப்ளீட், புரியுதுங்களா? இந்த இ வந்திருக்கு பார்த்தீங்களா, இந்த இ வந்திருக்கு இல்லையா, கம்ப்ளீட். காம்ப்ளிமெண்டோட ஆப்போசிட் இன்கம்ப்ளீட். இன்கம்ப்ளீட். ஸோ கம்ப்ளீட்டோட ஆப்போசிட் இன்கம்ப்ளீட், நோட் பண்ணிக்கிங்க. இந்த காம்ப்ளிமெண்ட் வந்து ஒரு ஆளை புகழ்றது, இன்சல்ட் வருமா சார்? அவ்வளவுதான். அருமை 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 அருமை. காம்ப்ளிமெண்ட் நான் போட்டேன் இல்லைங்களா, ஸ்டேஷனரி எப்படி பாத்தீங்களா, ஸ்டேஷனரி. ஸ்டேஷனரினா மூவபிள் போட்டு, இந்த ஸ்டேஷன் இருக்கு பாத்தீங்களா, ஒரு இடத்துல நிக்குது, ஸ்டாப்பேஜ். இது வந்து ஆப்போசிட்ல, இது வந்து இந்த ஸ்டேஷனரி வந்து இந்த ஏக்கு பதில் இ போட்டாக்க, இந்த பேப்பர் பென்சில் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஸ்டேஷனரி ஷாப் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஷாப்புக்கு அது ஸ்டாப், இது ஷாப். ஓகே, வேகன்ட். ஃபுல் இப்ப பாருங்க வேகன்ட்னா இப்ப பாருங்க ஃபுல், வேற ஏதாவது சொல்லாமா? அந்த ஃபுல்லை விட இன்னும் க்ளோஸா ஒரு வார்த்தை இருக்கும். ஓ ஆக்குபை சூப்பர் சூப்பர். ஓபன் சார். ஆக்குபை ஓபன். இது பாருங்க, ஆக்குபைடு ஆக்குபைடு வேகன்ட், ஆக்குபை வராது இல்ல, ஆக்குபைடு அட்ஜெக்டிவ் ரைட். இப்ப பாருங்க ஆக்குபை, இவர் சொன்ன ஆக்குபைனா அதுக்கேற்ற மாதிரி மாத்தணும் இல்ல, மாத்துங்க பார்ப்போம். வேகன்சி ஓ அது ஆக்குபேஷன், பாத்தீங்களா எவ்வளவு வந்துருச்சு பாத்தீங்களா, உள்ள போயிடலாமா, இங்க டேபிள மேப் பண்ணிடலாமா சொல்லுங்க. வேகன்சி எங்க வரும், இங்க வேகன்சி எங்க வரும்? 7 சி ஓ அக்யூரசி எல்லாம் வந்தது இல்லை, விட்டுட்டோமா சிக்ஸ் விட்டுட்டோமா. சிக்ஸ் சிக்ஸ் சார். ஓகே அவ்வளவுதான், நீங்க மேப் பண்ணிட்டீங்கன்னா முடிச்சது, ஒரு 100 வார்த்தையை மேப் பண்ணுங்க மைண்ட்ல போய் உட்காந்துருவோம். இப்ப சொல்லுங்க வேக்கன்ட் எங்க வரும், வேக்கன்ட் எங்க வரும், ஒன் வேக்கன்ட் எங்க வரும்? ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம்? ஒன் சார். ஒன்ல வராது. ஒண்ணுல என்ன வரும் பார்த்தாலே தெரிஞ்சிருப்பேன், 5 வார்த்தை கேட்கிறேன், அப்ப முதல் வார்த்தை என்ன வரும்? ஆக ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, எனக்கு தான் உடம்பு முடியலன்னு நினைச்சா எல்லாருக்குமே முடியலையா? நீங்க யோசிச்சு பாருங்க எல்லாம் வந்துடும் உங்களுக்கு ஈஸியா வரும். இந்த வேர்ட் ஃபேமிலியை பண்ணா இவ்வளவு ஈஸியா இங்கிலீஷ்னு தோணும். நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா எல்லா வார்த்தையும் ஏதோ ஒரு வார்த்தையில வெக்கேட் பண்ணணும், வெக்கேட் பண்ணணும் சொல்லுங்க, காலியாகணும் காலி வெக்கேட் பண்ணணும். லைஃப்ல ஏதோ ஒரு வாட்டி யூஸ் பண்ணிட்டே இருந்திருப்பீங்க, வேகன்சி வேகன்சி இருக்கா, வேகேட்ஸ் வேகன்ட் வேகன்ட்லி. ஆனா எல்லாமே டாட்ஸா உங்க பிரெயின்ல உட்காந்துருக்கு, இந்த வேர்ட் ஃபேமிலி கனெக்ட் பண்ணுது. நீங்களே இதுக்கு தமிழ் அர்த்தம் கொடுத்து நீங்களே அதை கொண்டு வரலாம்.
ஓகே, இப்போ வில் கோ வித் நியர், இந்த மாதிரி வார்த்தை சொல்லுங்க, எப்படி கொண்டு வருவீங்க? ஆப்போசிட், ஃபார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபார் சொல்லுங்க. இப்போ பாருங்க டீல ஆரம்பிக்கும், கொண்டு வாங்க பார்ப்போம். டிஸ்டன்ஸ். நல்லா சொல்லணும், கரெக்டாக சொல்லணும். இன்னொரு வாட்டி டிஸ்டன்ஸ் அதாவது சார், ஸ்பெல் பண்ணுங்க. TANC நோ, டிஸ்டன்ட். பார்த்தீங்களா டிஸ்டன்ஸ். ஓகே. கரெக்டாக இதில் வந்து உட்காருது பாருங்க. இது கீழே முடியுது பாருங்க, இதுதான் இங்கே டிஸ்டன்ட்லி. நீங்கள் ஒவ்வொரு இதுலையும் பார்க்கலாம், அந்த வேர்ட் ஃபேமிலி அவ்வளோ உள்ளே உட்காந்துருக்கும். டிஸ்டன்ஸ் இதுதான் அது, பார்த்தீங்களா டிஸ்டன்ஸ். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த அக்செப்டன்ஸ் எல்லாம் சொன்னீங்க பார்த்தீங்களா, போட்டோமா டிஸ்டன்ஸ் ஏஎன்சி, இந்த அதே டிஸ்டன்ஸ். ஐ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஹிம், அவனை விட்டு விலகி போனேன். அருமையா கொண்டு வந்துடுவாங்க, அருமையா அதை வேர்பா கொண்டு வந்து கலக்க கலக்குன்னு கலக்குவாங்க. அதனால தான் இங்கிலீஷ் வந்து ஒரு வகையில் கஷ்டம் மாதிரி தெரிஞ்சாலும் ஒரு வகையில் ரொம்ப சுவையான ஒரு விஷயம். எல்லாம் நோட் பண்ணிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் எனக்கு ஆடியோ வந்து ஒரு நாள் லீவில் ஆடியோ எல்லாம் அனுப்பியிருந்தீங்க, ஒருத்தவங்க ரெண்டு பேரை தவிர. டெஃபினட்டாக இதை புரிஞ்சுக்கணும். ஐ டிஸ்டன்ஸ்டு ஃப்ரம் ஹிம்னு, அவனிடமிருந்து நான் விலகி போனேன், தூரமாக போனேன். ஐ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஹிம், அவனிடமிருந்து நான் தூரமாகி போகிறேன். ஐ எம் டிஸ்டன்சிங் ஃப்ரம் ஹிம், இது அவ்வளோதான் போய் கொண்டு இருக்கிறேன், அவ்வளோதான். அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நீங்கள் ஆனால் ஒன்று ஒன்றுத்துக்குள்ளேயே அதை நீங்கள் பார்க்கணும். இப்போ வந்து ட்ரை போடுறீங்க, என்னது